Hi friends, welcome back to my channel. உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட அது சேலஞ்ச் தான், ஆனா அதை வந்து நான் வந்து வாங்கி செய்யல, அதாவது வீட்லயே எப்படி அதை செய்யறதுன்னு பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட போறேன். அது வந்து என்னன்னா ஜோலோ சிப்ஸ். அதை வந்து நான் இப்ப வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறேன், ரெசிபியை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்ய. ஜோலோ சிப்ஸ் செய்யறதுக்கு கொஞ்சமா ஹாட் வாட்டரை வந்து ஒரு தட்டுல ஊத்திக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அப்பளத்துல செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு அப்பளம் எடுத்துக்கிறேன். அப்பளத்தை வந்து இந்த தண்ணியில் போட்டலாம், டிப் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் வந்து இப்படி நல்லா மடங்குது. இந்த மாதிரி இதில் வந்து எடுத்துட்டேன், உடனே டிப் பண்ண உடனே எடுத்துடுங்க. நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலாக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு அரை லெமனை இந்த அப்பளத்தை தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேய்ச்சி விடணும். கொஞ்சமா லெமன் ஜூஸ், அதே மாதிரி அந்த சைடு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப வந்து நான் மடிக்கிற மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மசாலா இல்லைன்னா மசாலா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவேன். இந்த கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அந்த சிப்ஸ் போட்டுடலாம். அப்படியே லைட்டை திருப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். நிமிஷம் ஆச்சு. அது வந்து சாப்பிடல, அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த காரம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் காரமே சுத்தமாக தெரியல. இப்போ நல்லா தான் இருக்குது. நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சின்ன குழந்தைங்க வந்து யாரும் ட்ரை பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப காரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.